கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ வந்து வெளியாகியிருக்கு. அதாவது நமிதா மாரிமுத்து அவர்கள் வந்துட்டு ரொம்பவே கோபமாக கத்துறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நமிதா தான் வந்துட்டு இப்போ வெசல் வாஷிங் டீமோடைய கேப்டனாக இருக்காங்க. அப்போது வந்துட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது பிரியங்கா வந்து கூப்பிட்றாங்க. டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி எச்ச கிளாஸ் எல்லாமே டேபிள் மேலே வச்சிடறாங்க, அங்கங்கன்னு கிடக்குது, அதெல்லாம் சிங்க் பக்கத்தில் கொண்டு வந்தால் தான் நம்மளால் கழுவ முடியும், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து பிரியங்கா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அதை வந்துட்டு சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இனிமேல் எல்லாருமே சிங்க் பக்கத்தில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நமிதா பின்னாடியே வந்து பயங்கரமாக கத்துறாங்க. யாரெல்லாம் வந்துட்டு வெசல் வாஷிங் டீமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இனிமேல் வந்துட்டு எந்தெந்த பாத்திரம்லாம் சிங்க் கிட்டே இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கழுவுங்க, மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து கழுவாதீங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. அப்போது அபிஷேக் வந்துட்டு இன்னொரு பக்கம் கொந்தளிக்கிறாரு. அதாவது இப்போ எதுக்கு நீ சீம் ஆகணும்னு நினைக்கிறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குறும்படம் போடுங்க பிக்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸை பார்த்து சொல்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அந்த நேரம் வந்துட்டு பிரியங்கா அவங்கள ஓட்டுற மாதிரி இவன் தான் வந்துட்டு சிங்கில் வைக்காமல் வேற எங்கெங்கே வச்சிருக்கான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அபிஷேக்கை ஓட்டுறாங்க. ஸோ இந்த இடம் மட்டும் இல்லாமல் நமிதா நிறைய இடத்துல கோவப்படுறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி அவங்க பேசுறதுமே கொஞ்சம் ஆட்டிடியூடோட பேசுறாங்க அப்படின்ற மாதிரியும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி கடந்த எபிசோட்ல வராத ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு இப்போ நம்மளுக்காக வெளியிட்டு இருக்காங்க. அதுல வச்சு பார்க்கும் பொழுது நமிதா மற்றும் தாமரை செல்வி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன சண்டை வர மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மதுமிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நமிதாவுக்காக ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தாமரை செல்வி அங்கிருந்து வந்து நமிதா கிட்ட ஏதோ சொல்றதுக்காக வர்றாங்க. அந்த நேரம் வந்துட்டு பெரிய கடுப்பா இருக்கிற மாதிரி நமிதாவுமே வந்துட்டு ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி பண்ணாங்க. என்னை தொடாதீங்க, இங்கிருந்து பேசாதீங்க, அங்க போங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி நமிதா வந்து எரிஞ்சு விழுகிற மாதிரி பண்ணாங்க. தாமரை செல்விக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நமிதாவுடைய ஃபேஸ் வந்துட்டு ரண கொடூரமாக வச்சிருந்தாங்க. ஆனால் திடீர்னு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாத்திட்டாங்க. என்னதான் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது அவங்க உண்மையிலேயே ரொம்ப கடுப்புல தான் சொன்னாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ நமிதா வந்துட்டு தாமரை செல்வி மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்டேயும் வந்துட்டு அப்பப்போ ஃபேஸ் காமிக்கிறாங்க. மேலும் அவங்களுடைய கோபத்தினால அப்பப்போ கத்தி பேசுறது வந்துட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லணும். இதை தொடர்ந்து நமிதானால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், மற்ற ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு எலிமினேஷன் டைமில் நமிதாவை பற்றி என்ன மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் நமிதா அவர்கள் வந்துட்டு கோவப்படுறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.